வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டோல மைலேஜ் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு 5 டிப்ஸை தான் சொல்ல போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச 5 டிப்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில், வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க கம்பெனியில் சொல்கிற கிலோமீட்டருக்கு கரெக்டாக ஓட்டுங்க, அதுக்குள்ளேயும் போய் ஆயிலை மாற்றிடுங்க. நீங்கள் கிலோமீட்டர் ஓடலன்னா கூட அந்த நாள் கணக்கு படியும் நீங்கள் ஆயிலை மாற்றிடுங்க. ஏன்னா ஆயில் கரெக்டாக மாற்றிட்டிங்கன்னா இன்ஜினில் வந்து தேய்மானம் அதிகம் இருக்காது, தேய்மானம்னாலே வண்டி வந்து மைலேஜ் கொஞ்சம் அதிகமாகும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி போடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் ஒரு வாட்டியும் நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. ரெகுலராக கூட செக் பண்ணுங்கள். ஏன்னா ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், அதில் ரொம்ப தூசி அடைச்சது பண்ணாலும் இன்ஜினுக்கு வந்து ஏர் அதோடய இன்லெட்டில் வந்து ஏர் கரெக்டாக போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள டீசல் வந்து கரெக்டாக எரிஞ்சு கரெக்டாக இதாகும். அதை செக் பண்ணிங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனியில் கொடுத்துருக்க சொல்லியிருக்க டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா கூட நீங்கள் எப்போயும் எவ்வளோ ப்ரெஷர் வைக்கிறீங்களோ அதுமாதிரி கரெக்டாக வைங்க. ஆட்டோவில் பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ரெண்டு வீலுக்கு வந்து கரெக்டான ப்ரெஷர் இருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், ஒரு டயர் காற்று அதிகமாக ஒரு டயர் கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து அலாயும். அதனாலே உங்களுக்கு வந்து ரோட்டில் வந்து கிரிப்பு ரொம்ப டயர் வந்து காற்று ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதனாலே மைலேஜ் குறையும். நெக்ஸ்ட்டு நாலாவதாக பார்த்திங்கன்னா பிரேக் ட்ரம் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து பிரேக்கோட அதாவது பிரேக் வந்து லைட்டாக அப்ளை ஆன பொசிஷன்லேயே இருக்கும். அது நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வண்டியோட டயரில் அந்த ரிம்மில் வந்து கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் ஹீட் ஆகுதா இல்லையான்ட்டு. அதுமாரி ஹீட் ஆனால் கூட ஏன்னா பிரேக் வந்து லேஸாக அப்ளை ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி அப்ளை ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டயரும் இதாகவும் அந்த ட்ரம்மும் சீக்கிரமாக போயிடும். அப்போயும் வந்து வண்டி மைலேஜ் வந்து கண்டிப்பாக குறையும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வண்டியோட ஃபுல் ஆர்பிஎம்மில் வச்சு ரொம்ப தூரம் அதுமாதிரி போய்ட்டுருவோம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுமோ ஃபஸ்ட் கியரில் அந்தளவுக்கு திருவிட்டு போய்ட்டு கியர் மாற்றுவாங்க. நான் நிறைய பேர் செக் பண்ணியிருக்கேன். அந்தமாரி பண்ணாதீங்க. அவங்க கம்பெனியில் சொல்லியிருக்க பார்த்திங்கன்னா அவங்க நம்ம மேனுவல்லே சொல்லியிருப்பாங்க இந்த கிலோமீட்டர்லேருந்து இந்த கிலோமீட்டருக்குள்ள வந்து கியரை மாற்றணும்னு. அதுமாரி நீங்கள் மாற்றிங்க. நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன் மூணாவது கியர்லலாம் அவங்க வண்டி எவ்வளோ இன்ஜின் எவ்வளோ ரேஸ் ஆகுமோ எவ்வளோ ஆர்பிஎம் அதிகமாகுமோ அவ்வளோ வச்சு ஓட்டுவாங்க. அந்தமாரி ஓட்டுறதை தவிர்த்துருங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் குறையும். அதுமாரி லோடு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டு போவாங்க, அவ்வளோவெல்லாம் ஏற்றக்கூடாது, வண்டியோட லைஃபும் குறையும். இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதிலையும் விட்டுப்பட்டிருக்கோம் இல்லைனா தப்பாக கூட சொல்லியிருப்பேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட்டோ நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.